சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நான் வேலைக்கு போக வேண்டாமா? நீ வேலைக்கு போறதுக்கு என்ன எதுக்கு மாப்பிள்ள எழுப்புற? நீங்களும் வரணுமே. எதுக்கு மாப்பிள்ள? என்ன நீ சூப்பர்வைசர் பார்த்துட்டு இருப்ப, நான் வந்து சித்தாள் வேலை பார்க்கணுமா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நான் வேலைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா அங்க மகாவை பார்க்கணும், அவளை பார்த்து பேசணும். அது தப்பாச்சு இல்ல? ஆமா மாப்பிள, நீ சொல்றது வாசுதான் மாப்பிள. சாரிப்பா, நான் உங்களை ஹேட் பண்ணுங்கிறதுக்காக இப்படி சொல்லல. இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மாமா என்னை தேடி வருவார் இல்ல? அதான் சரி, ஒண்ணும் இல்லப்பா, வீடு. என்ன மாப்பிள, எப்படி நேர்மையா இருக்கணும்னு நேர்மையை பத்தி எனக்கே சொல்லித்தரையா? சரி, அதோடு ஃபேன் சட்டை போட்டு ரெடி ஆகு, நாங்களும் ரெடி ஆகிறோம். சாரிப்பா, நான் தான் ஏதோ கோவத்துல. என்னப்பா எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? ஒன்றும் கிடையாது, நீ போய் கிளம்பு போ. இல்லை, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். என்னப்பா நீ கொஞ்சம் கண் கலங்கினதுக்கே இந்த அளவுக்கு வருத்தப்படுறான்? பாவம், இவ ஆசையை நான் நிறைவேற்றாம விட்டேன். என்ன மாப்பிள பாக்குறீங்க? இல்ல, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல மாமா. இப்போ உங்களுக்கு என்ன புரியணும்? இல்ல, நான் இங்க வந்ததுல இருந்தே அவன் என்னை பார்த்து நக்கல் பண்ணிட்டு திரியறான். உங்களை பார்த்தோன்னே சாரிப்பா தண்ணி லாரிப்பான் இருக்கான். நீங்களும் அவனை பார்த்தோன்னே மகனே மகனே மகனே. என்ன மாமா, என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவன் உங்களை பார்த்த என்ன நினைப்பான்? என்னடா அப்பா நம்மளை கண்டாலே ஃபீல் பண்றாரு நினைப்பானா மாட்டானா? இங்க வருங்க. அப்ப அவன் வாழ்க்கைக்கு நான் தான் வில்லன் நினைப்பானா மாட்டானா? இந்த வயசுல நீங்க ஹீரோ, நான் வில்ல, அப்படித்தானே மாப்பிள்ள? இத பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இல்ல மாமா, உங்களுடைய ஆசை லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காக அப்பா அம்மானுக்காக நான் தெரு தெருவு அலைஞ்சா நீங்க அப்பா அம்மானு சேர்ந்து என்ன தெருவு அலைய விட்டு போயிருக்க? மாப்பிள்ள அந்த மாதிரி நினைக்காதீங்க, அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க இருங்க, நான் போய் ரெடி ஆகுறேன். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டேன். மாப்பிள்ள சொன்னது கரெக்ட் தான். அந்த பெரிசோட குடும்பம் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது மாப்பிள்ளை எஸ்கேப் பண்ணிடணும். நானும் கிளம்புறேன்.